ஒரு பச்சை இலை வந்து நல்ல நிறமூட்டியாகவும் உடல் சூட்டை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னா அது வந்து மருதன இலை தான். அந்த மருதன இலை வந்து தலைமுடி பராமரிப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படின்னா உடல் சூடு ஏற்படும் பொழுது அதை முடி கொட்ட ஆரம்பிக்கும், அப்புறம் முடியில் பிளவு ஏற்படும். இதுக்கு சட்டென தீர்வு எது அப்படின்னாக்கா உடல் சூட்டை குறைக்கிறது. அந்த உடல் சூட்டை குறைக்க இந்த மருதன மிகவும் உபயோகப்படுகிறது. நான் வசீகர வேதா தொடங்கும் பொழுது ஒரு சில மருதன இலைகள் செடி வச்சுருந்தேன். ஆனால் வாடிக்கையாளர்கள் அதிகமாகி அவர்களுடைய தேவைகளும் அதிகமாகி இப்போ வந்து கலரிங் பண்ணுறதுக்கும் அப்புறம் டை இயற்கையான முறையில் சாயம் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து இந்த மருதன இலையை பயன்படுத்துறதுனால மருதனையோடைய தேவை அதிகமாச்சு. அதனால் நான் என்னுடைய வயலில் 10,000 மருதன செடிகளை வச்சு பராமரிச்சுட்டு வரேன். இந்த இலைகளை நாங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நிழலில் உலர்த்தி அதை பொடி பண்ணி பச்சை நிறம் மாறாமல் அதை தன்மை கெடாமல் அது வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எப்படின்னா நம்ம பச்சை இலையை அரைச்சி அம்மியில் அரைச்சி வைக்கிறப்ப என்ன ஒரு நறுமணத்தோடும் ஒரு கொழகொழப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி எங்களுடைய பொடியும் அப்படியே அதே தன்மையோடையே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த மருதன பொடியை வந்து நம்ம கலரிங் பண்ணுறதுக்கும் இல்லை கருமை நிறமாக நம்ம முடியை மாற்றிக்கணும் அப்படிங்கிறப்ப இதை முதல் நாள் ஊற வச்சு இரவு முழுதும் மருதன பொடியை நீரில் கலந்து ஊற வச்சு தலைக்கு பேக் போட்டுக்கிட்டு மறுநாள் அவுரி கலந்து அது போடும் பொழுது அது இயற்கையான கருமை நிறத்துடன் நமக்கு நல்ல அழகை கொடுக்கும். அதனால் இந்த மருதன பொடியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.